ஹாய் விவோஸ், வசமாக மாட்டிய இரண்டு முக்கிய ஆதாரம் தட்டி தூக்கிய தடவியல் நிமிடர்கள், அதாவது தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இசை அமைப்பாளராக வலம் வருபவர் விஜய் ஆண்டனி தனது தனித்துவமான இசையால் ஒட்டுமொத்த இளைஞர்கள் பட்டாளத்தை தன்வசப்படுத்தியுள்ளார். இசை அமைப்பாளராக தமிழ் மக்களின் மனதை கவர்ந்த விஜய் ஆண்டனி நடிப்பிலும் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகின்றார். இவர் நடிப்பில் வெளியான சலீம், பிச்சைக்காரன், கோடியில் ஒருவன், பிச்சைக்காரன் 2 உள்ளிட்ட படங்கள் மக்களின் கவனத்தை ஈர்த்து வசூல் ரீதியாக விமர்சனம் ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. சமீபத்தில் இவர் நடிப்பில் வெளியான பிச்சைக்காரன் 2 திரைப்படம் பிளாக் பாஸ்டர் ஹிட் ஆனது. சாந்தமான பேச்சு, மற்றவர்களை ஊக்குவிக்கும் தன்மை ஆகியவற்றை விஜய் ஆண்டனி தனித்துவமாக காட்டியதும், அது மட்டுமில்லாமல் சமூக வலைத்தளங்களில் நல்ல கருத்துக்களை பகிர்வதும், இளைஞர்களின் வளர்ச்சிக்கு உதவும் கருத்துக்களையும் அவ்வப்போது பகிர்ந்து வருகின்றார். அதேபோல் சில மாதங்களுக்கு முன்பு தற்கொலை எண்ணம் குறித்து விஜய் ஆண்டனி உருக்கமாக பேசியுள்ளார். அதில், பிள்ளைகளுக்கு அதிகம் பிரஷர் கொடுக்காதீர்கள், பிள்ளைகளை ஃப்ரீயாக விடுங்கள் என்று பேசியுள்ளார். இந்த நிலையில்தான் விஜய் ஆண்டனி தனது குடும்பத்தினருடன் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள TTK சாலையில் வசித்து வருகின்றார். இவர்களுடைய மகள் மீரா, இவர் சர்ச் பார்க் பள்ளியில் 12 வகுப்பு படித்து வருகின்றார். இவர் சற்று மன அழுத்தத்தில் இருந்து வந்ததாக சொல்லப்படுகின்றது. நேற்று தனது தந்தை அறையில் மீரா உறங்க சென்றுள்ளார். இந்த நிலையில் அதிகாலை 3 மணி அளவில் அவர் தனது துப்பட்டாவால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இவர் தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு பணியாளர்கள் கூச்சலிட்டு உள்ளனர். இதை அடுத்து அவர் காவேரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற பொழுது அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். +2 படிக்கும் இந்த மாணவி அதிகப்படியான பிரஷரில் இருந்துள்ளார். அது மட்டுமில்லாமல் அவர் தூக்கமின்றியும் இருந்துள்ளார். இதை அடுத்து மீராவின் தற்கொலை குறித்து சென்னை தேனாப்பேட்டையில் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. காவல்துறையினர் நேரில் வந்து தீவிர விசாரணை நடத்தினர். மன அழுத்தம் காரணமாகவே அவர் தற்கொலை செய்து கொண்டதாக தகவல்கள் வெளியான நிலையில் அது பற்றிய விசாரணையை தேனாப்பேட்டை போலீசார் விசாரணை தொடங்கியுள்ளனர். இதன் இடையே விஜய் ஆண்டனியின் இல்லத்திற்கு தடய அறிவியல் துறையினர் நேரில் வந்து சோதனை நடத்தினர். தற்கொலை நடந்ததாக சொல்லப்படும் இடத்தில் ஏதேனும் ஆதாரம் உள்ளதா என்பதை சேகரித்தனர். அத்துடன் தற்கொலை எப்படி நடந்தது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை சேகரித்தனர். மீரா அவர்களின் அறையில் 2 முக்கியமான ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதில் முதல் ஆதாரமாக அவருடைய அறையில் நிறைய மாத்திரைகள் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. அதேபோல் அவர் பயன்படுத்திய செல்போனும் அங்கு இருந்ததாக சொல்லப்பட்டது. இந்த 2 விஷயமும் தற்பொழுது சோதனை செய்வதற்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. ஓகே விவோஸ், இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.